हेलो गाइस वेलकम बैक टू आवर चैनल। सो इन वीडियो ये पी पापो अब कपड़ेटे अपना डिसेटिकल गन पता डिसेटिकल एपी ईसा हेडेट पी वीडियो क्लियर चलें वीडियो पता कन्को सेंसिटिविटी अब पाँच फायर बटन साइज़ ड्रैगे क्लियर पाको सर अब पता हेडशॉट एपी अटी अब इतना अप्डेट्क मुना रेना अपलोड पड़ वीडियो आना पाँच अगर अप्डेट विटे अंत सेंसिटिविटी एलिए नास्ती पड़ानुंग ना पता अंद वीडियो पाते ब्रो वर्क आगे ப்ரோ அப்படினு சொல்றீங்க ஆனா அந்த வீடியோ வந்து பாத்தீனா அப்டேட்டுக்கு முன்னாடி இருக்க சென்சிட்டிவ் ஃபயர் பிரைன் சைஸ் வந்து சொல்லிருப்பேன் அந்த சென்சிட்டிவிட்டி இப்போ வச்சு ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படினா கண்டிப்பா ஹெட் ஷாட் வந்து போகாது சரிங்களா சோ இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா அந்த டிசைடிகளை ஹெட் அடிக்கிறதுக்கான அந்த சென்சிட்டிவ் ஃபயர் பிரைன் சைஸ் எல்லாமே வந்து பாத்தீனா புதுசா இந்த வீடியோல கிளியரா சொல்லிருக்கேன் சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா லேட் பண்ணாம வீடியோ குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி எப்பவும் போல சொல்றதா கீழ வந்து பாத்தீனா லைக் பட்டன் கொடுத்து பாருங்க இன்னும் அந்த லைக் பண்ணாம வந்து பாத்துறீங்க அப்படினா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க சரிங்களா சோ இந்த லேட் பண்ணாம வீடியோ குள்ள போலாம் வாங்க வீடியோ குள்ள போலாம் जेनरल நீங்க 100 ல வந்து வைக்கலாம் ஆனா அந்த ரீகாயில ரொம்ப நான் டிசைடில பொறுத்தவரை அதனால 98 ல வைக்கிறது பெட்டரா வந்து இருக்கு சரிங்களா சோ ஜெனரல் மட்டும் நீங்க வந்து கரெக்ட்டா 98 ல இருக்க மாதிரி வந்து பாத்துக்கோங்க அடுத்து வந்து பாத்தீனா ரெட் டாட் நீங்க ரெட் டாட் வந்து ஃபுல்லா கமி பண்ணி 0 ல வந்து வச்சுடுவாங்க நீங்க வந்து 0 ல வைக்கிறதா உங்களுக்கு அக்யூரசி கரெக்ட்டா வந்து இருக்கும் ப்ளஸ் அந்த ஹெட்ஷாட் ஈஸியா வந்து போடும் அதனால 0 ல ஃபுல்லா வந்து கமி பண்ணிடுறீங்க சரிங்களா இதா வந்து பாத்தீங்கனா டிசைடில ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்கான சென்சிட்டிவிட்டி சோ வந்து பாத்து கரெக்ட்டா வந்து வச்சுக்கோங்க கீழ இருக்க அந்த டெலிஸ்கோப் 4x அப்படினா ஸ்னைப்பர் ஸ்கோப் இதெல்லாம் வந்து தேவ இல்ல இதெல்லாம் வந்து பாத்தீனா நீங்க எப்ப எனிமியா ஸ்கோப் போட அடிக்கிறீங்க அப்பதான் இது வந்து தேவைப்படும் சரிங்களா உங்களுக்கு இது வந்து தேவை அப்படினா ফুল சென்சிட்டிவிட்டி நான் வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து போட்டுருக்கேன் அந்த வீடியோ லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்குது சோ அந்த ফুল சென்சிட்டிவிட்டி வந்து வேணும் அப்படினா அந்த வீடியோ பார்த்து வந்து வச்சுக்கோங்க சரிங்களா சோ அந்த லிங்க் கீழ வந்து கொடுத்துருக்கேன் சோ அடுத்து வந்து பாத்தீனா நீங்க கண்ட்ரோல்ஸ் வந்து போய்க்கங்க இங்க வந்து பாத்தீனா ஃபர்ஸ்டா ஒரு செட்டிங்ஸ் வந்திருக்கும் ஏம் ப்ரீசிஷன் அப்படினு சொல்லிட்டு இதே நீங்க வந்து டிஃபால்ட்ல வந்து இருந்துச்சு அப்படினா ப்ரீசிஷன் ஸ்கோப் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இந்த செட்டிங்ஸ் ப்ரீசிஷன் ஸ்கோப்ல வந்து வச்சிட்டீங்க அப்படினா டிசைடிகளுக்கு தரமா வந்திருக்கும் மத்த எல்லா கண்ணுக்குமே வந்து செட் ஆகுதோ இல்லையோ தெரியல ஆனா டிசைடிகளை பொறுத்தவரை நல்லா இருக்கும் சரிங்களா ஹெட்ஷாட் ஈஸியா வந்து போடும் சோ இத நீங்க வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சோ இத வந்து பாத்தீனா சென்சிட்டிவிட்டி அந்த செட்டிங்ஸ் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீனா ஃபயர் பட்டன் சைஸ் வந்து பாத்துறோம் சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் வந்து புதுசா வந்திருப்பீங்க அவங்க வந்து பாத்தீனா கீழ சப்ஸ்கிரைப் அப்படினு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாங்க யூடியூப் காரணங்க சோ அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க சோ வந்து நிறைய பேர் வந்து பாத்தீனா அதெல்லாம் வந்து பண்ண மாட்டீங்க சோ அதெல்லாம் வந்து பண்ணி விட்டுறோம் சரிங்களா சோ இன்னும் வந்து பாத்தீனா லைக் பண்ணா வந்து பாத்துறீங்க அப்படினா அப்படியே அது பக்கத்துலயே வந்து லைக் பட்டன் கொடுத்துருவாங்க சோ அதையும் வந்து தட்டி விட்டுருங்க சோ இப்போ வந்து பாத்தீனா ஃபயர் பட்டன் சைஸ் சரிங்களா சோ வந்து ஃபயர் பட்டன் எவ்வளவு வந்து பாத்தீங்கனா கரெக்ட்டா 68 ல வந்து வச்சுக்கோங்க 68 பெட்டரா வந்து இருக்கும் சோ அந்த மத்த எல்லா ஃபயர் பட்டன் சைஸையும் விட 68ன்றது நல்லா இருக்கு சரிங்களா சோ அந்த 68ன்றது கரெக்ட்டா வந்து வச்சுக்கோங்க சோ இத வந்து பாத்தினா கேம் செட்டிங்ஸ் இதான் சரிங்களா சோ அடுத்து வந்து பாத்தினா நீங்க எப்படி வந்து டிராக் பண்ணனும் அத பத்தி வந்து பாத்துறோம் சோ அந்த டிராக் பொறுத்தவரை நீங்க வந்து ஸ்ட்ரைட் டிராக் தான் சரிங்களா நீங்க எனிமிக்கு ரெட் டாட் காமிக்கிற மாதிரி செஸ்ட்ல இது மாதிரி வந்து எய்ம் லாக் பண்ணிட்டு நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து டிராக் பண்ணீங்க அப்படினா ஹெட் ஷாட் ஈஸியா வந்து போகுது அப்புறம் டிராக் எப்படி ப்ரோ பண்ணனும் அப்படி கேட்டினா வந்து நீங்க எனிமிக்கு எய்ம் லாக் இது மாதிரி வந்து பண்ணிடுவீங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தினா டிராக் சரிங்களா நீங்க அந்த ஃபயர் பட்டன் இருக்கு பாத்தீங்களா இது வந்து பாத்தீனா நான் வந்து ஏர மார்க் போட்டு காமிக்கிறேன் பாத்தீங்களா அது வரையும் டிராக் பண்ணீங்க அப்படினா எய்ம் லாக் அவன் தலைக்கே கரெக்ட்டா வந்து போகும் சப்போஸ் இதுக்கு மேல நீங்க வந்து டிராக் பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா புல்லட் அவன் தலைக்கு மேல தான் வந்து போகும் அக்யூரசி ரொம்ப வந்து மிஸ் ஆகும் சோ அதனால இந்த ஏர மார்க் அளவுக்கு மட்டும் டிராக் பண்ணுங்க ஹெட் ஷாட் ஈஸியா வந்து போகும் சோ இதா வந்து பாத்தீனா அந்த ஃபயர் பட்டன் சைஸ் சென்சிட்டிவிட்டி அப்புறம் வந்து டிராக் எல்லாமே கிளியரா சொல்லிட்டேன் முடிஞ்ச அளவு நீங்க பண்ற மிஸ்டேக் என்னன்னு பாத்தீனா நீங்க அந்த லெஃப்ட் சைடுல அனலாக் பட்டன் இருக்கும் அதை வந்து தள்ளிட்டே அந்த டிராக் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவு அந்த பட்டனை விட்டுட்டு நீங்க அந்த டிராக் பண்ணுங்க அப்படினா தான் எய்ம்லக்கு அக்யூரசி கரெக்ட்டா எல்லாமே வந்து இருக்கும் சோ இந்த மிஸ்டேக் யாரும் வந்து பண்ணிராதீங்க சோ இந்த வீடியோ வந்துடலாம் गाइस சோ இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச அளவு சோ வந்து முக்கிய குறிப்பாதான் சோ எனக்கு தெரிஞ்ச அளவு கிளியரா சொல்லி கொடுத்துறேன் கிளியரா வந்து இல்ல அப்படினா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து புரிய வைக்க ட்ரை பண்றேன் அப்புறம் வந்து பாத்தீனா மறக்காம அடுத்து என்ன வீடியோ போடலாம் அதையும் வந்து மறக்காம சொல்லிருங்க அடுத்து அந்த வீடியோ வந்து வந்துரும் சரிங்களா இல்லனா வந்துட்டு என்னோட சென்சிட்டிவிட்டி நான் யூஸ் பண்ற மொபைல் செட்டிங்ஸ் என்னோட சென்சிட்டிவிட்டி ஃபயர் பட்டன் சைஸ் எல்லாமே கிளியரா வந்து அடுத்த வீடியோல சொல்ல ட்ரை பண்றேன் உங்களோட சாய்ஸ் சரிங்களா நீங்க என்ன வீடியோ போட சொல்றீங்களோ அந்த வீடியோ போடுறேன் இல்லாட்டி இந்த வீடியோ வந்து போடுறேன் மறக்காம ரெண்டு வீடியோல எந்த வீடியோன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருங்க சோ இந்த வீடியோ வந்துடலாம் गाइस சோ வந்து இந்த வீடியோல இவ்வளவு பொறுமையா நான் சொன்னலாம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் ன்ற ஒரு பட்டன் வந்திருக்கு அதலாம் தட்டி விட்டு போயிருங்க சோ இந்த வீடியோ வந்துடலாம் சோ பை பை டேக் கேர் பீஸ் யூ गाइस சோ லவ் யூ गाइस